வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பெஷல் பர்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் பெல் ஐக்கான் டுடே நான் சுவரொட்டி ஆட்டோடைய மண்ணீரில் குக் பண்ண போகிறேன் எப்படி குக் பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆட்டோடைய ஒரு மண்ணீரில் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் தேவைக்கேற்ப சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தூள் பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் அரை ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன் கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிட்டேன் பேன் சூடானதும் தேவையான ஆயில் விட்டுக்கிறேன் இது செய்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி வேக வைக்க போகிறேன் மண்ணீரலை ஆயில் சூடானதும் மண்ணீரலை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அனிமியா வராமல் இது தடுக்கும் அனிமியா இருந்தால் நல்லா க்யூர் ஆகும் ப்ரெக்னெண்ட் லேடி இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இப்போ நான் இதை லைட்டாக பெரட்டி விட்டுக்க போகிறேன் அடுப்பை சிம்ல வச்சுக்க போகிறேன் மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன் அப்பப்போ எடுத்து பெரட்டி விட்டுக்க போகிறேன் நான் மண்ணீரல் நல்லா ஆயில்லையும் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன் இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன் பேன் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதும் ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் ரெண்டுமே நல்லா வதங்கியதும் கட் பண்ணி வச்சிருக்கிற மண்ணீரலை இதோட சேர்த்துக்கிறேன் இதை மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நல்லா வதங்கியதுக்கப்புறமா வச்சிருக்கிற மிளகாய் பவுடர் ஒரு ஸ்பூனை சேர்த்துக்கிறேன் தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா பவுடர் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன் லாஸ்ட்டாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது மூடி போட்டு இது ஒரு மசால் வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவரொட்டி ரெடி லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தியை லைட்டாக மேலே தூவி விட்டிக்க போகிறேன் இது நல்லா டேஸ்ட்டு தரும் அவ்வளோதான் சுவர் ரொட்டி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்